கர்த்தரமிழ்ச்சவருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பணக்கார முதியவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரிடத்திலே வந்து காது கேளாமையை குணப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார். அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு சிறிய ஆபரேஷன் செய்து அவருடைய செவிகளை திறந்து விட்டார். சில கருவிகளை கொடுத்து அதை பொருத்தி இப்பொழுது காது கேட்கிறதா என்று கேட்டார். கேட்கிறது என்று அவர் சொன்னார். அப்படியானால் ஒரு மாதம் கழித்து மீண்டுமாய் நீங்கள் வாருங்கள், மீண்டும் பரிசோதித்து பார்ப்போம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு மாதம் கழித்து அந்த முதியவர் வந்தார். அப்பொழுது டாக்டர் அவரிடம் இப்பொழுது காது கேட்கிறதா என்று கேட்டார். ஐயா, ஒரு மாதமாக நன்றாக கேட்கிறது என்று அவர் சொன்னார். அப்படியானால் இதை நீங்கள் உங்கள் வீட்டிலே சொன்னால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி டாக்டர் கேட்டார். அப்பொழுது அந்த முதியவர் சொன்னார், நான் ஒரு மாதமாக வீட்டிலே சொல்லவே இல்லை, ஆனால் அதனால ஒரு நன்மை கிடைத்தது. என்ன தெரியுமா? அவர்கள் என்ன பேசுகிறார்கள், யாரார் என்னை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டேன். அதனால கடைசி காலத்தில் என்னுடைய சொத்துக்கள் யாருக்கு சேர வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தேனோ அந்த உயிர்களை எல்லாம் ரெண்டு முறை மாற்ற வேண்டியதாயிற்று. எனவே காது கேட்டதுனால நான் உயிர்களை மாற்றி எழுத வேண்டிய அவசியம் தான் ஏற்பட்டது என்று சொன்னார். ஆம், அநேக காரியங்கள் அவருக்கு கேட்காது என்று சொல்லி வீட்டிலே பேசிக் கொண்டதை எல்லாம் அவர் கேட்டிருக்கின்றார். அப்பொழுது டாக்டர் சொன்னார், ஆ, மனுஷர்கள் உண்மையில்லாதவர்களாக, பொறுப்பற்றவர்களாக, மற்றவர்களை குறித்து அவதூறு பேசுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்களும் எத்தனையோ முறை அனைவரை குறித்து பேசியிருப்பீர்கள், ஆனால் அது அவர்கள் காதுகளிலே போய் சேர்ந்திருக்காது. எனவே நீங்கள் மற்றவர்களை நீங்கள் பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் எப்படி பேசிவிட்டார்கள், எப்படி பேசிவிட்டார்கள் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் இயல்பே அதுதான். எனவே யோசித்து செய்யுங்கள் என்று சொல்லி டாக்டர் அனுப்பிவிட்டார். பிரசங்கி 7:21-22 சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அநேகம் தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. நாம் அநேக நம்மை குறித்து பேசுகிற அவதூறுகளை கூட நாம் கேள்விப்பட்டால் அதை உதாசீனம் செய்துவிட்டு போக வேண்டியதுதான். ஏனென்றால் மனிதனுடைய இயல்பே அவதூறு பேசுவதுதான். நாம் அனைவரே அநேக நாட்கள் பேசியிருப்போம். எனவே நாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டு எல்லாரோடும் சமாதானம் உள்ளவர்களாக இருப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.